ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வஞ்சிரம் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அது வந்து புதுவிதமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மீன் வந்து எடுத்துருக்கோம். நம்ம வஞ்சிரம் மீன் வந்து சில்லிக்கு எடுத்து வச்சுட்டு தலையும் வாலும் வந்து வச்சு குழம்பு வைக்கிறோம் இன்றைக்கி. அப்புறம் புளியும் தக்காளியும் வந்து கரைசல் பண்ணி வச்சுருக்கோம். இது சின்ன வெங்காயமும் ஜீரகத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நாலு, பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய் தேவையான அளவு. இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மீன் குழம்புலேயே வந்து ஸ்பெஷலு. பட்டை ஒரு ரெண்டு துண்டு, லவங்கம் நாலு, மிளகு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், அப்புறம் சோம்பு அரை ஸ்பூன். இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி அரைச்சிக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வஞ்சிரம் மீன் குழம்பு செய்யலாம். எண்ணெய் வந்து ஒரு கப் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில கொஞ்சம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இதில் சின்ன வெங்காயம், ஜீரகம் அரைச்சது இப்போ சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயமும் ஜீரகம் அரைச்சது சேர்த்த உடனே இது பச்சை வாசம் போகிற அளவு வணங்கிக்கணும். நம்ம வந்து மீன் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, வீட்லேயே வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி சேர்த்து போகிறோம். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், நல்லா கலந்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம மீன் மசாலா வந்துட்டு போடுறதில்ல, இந்த இதை வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ரெண்டு துண்டு பட்டை, நாலு லவங்கம், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வறுத்துக்கணும், தீஞ்சிடக்கூடாது. நல்லா வறுத்துருச்சு. இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் வேகிறது இறக்கிடலாம். நம்ம வஞ்சிரம் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் தேங்காய் பால் வந்து ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது கொதித்தோடனே நம்ம வஞ்சிரம் மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு.
இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் கலரி விடக்கூடாது, வந்து கொஞ்சம் சன்னமாக வச்சுக்கோங்க அடுப்பு. ஒரு 5 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். நம்ம மீன் வஞ்சிர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா மீன் குழம்பு வந்து மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. வஞ்சிர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. வஞ்சிர மீன் குழம்பு நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.